மீனவேந்தர்குல வேளாளர்களுடைய நெடுநாளைய கோரிக்கையான பட்டியல் சாதியிலே இருந்து வெளியேறுகிற கோரிக்கை கடந்த 20 ஆண்டு காலமாக நம்முடைய சமூக தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்டு இன்று இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கிற பிரச்சனையாக நமது மக்களிடையே அது பரவி இருக்கிறது. இந்த பரவி இருக்கிற பிரச்சனையை எப்படி வென்றெடுப்பது என்கிற கோரிக்கைக்காக நம் சமூகத் தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் பல்வேறு போராட்ட களங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை மருத்துவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களால் இந்த பிரச்சனை கையில் எடுக்கப்பட்ட பிறகு இது வீறு கொண்ட பிரச்சனையாக எழுச்சியான பிரச்சனையாக இந்த தேவேந்திரகுல மக்களிடையேயும் இளைஞர்களிடையேயும் சென்றிருக்கின்றது. கடந்த மாதம் அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையிலே பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை மாநாடு நடந்த பொழுது சென்னையை திணறடித்த ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை மக்கள் மத்தியிலே பார்க்கப்பட்டது. அந்த பிரச்சனைக்கு அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையை தலைநகரிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், தலைநகரிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியிலே இந்த பிரச்சனை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தலைநகர் டெல்லியிலே டிசம்பர் 6ஆம் தேதி டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணியை நடத்தியது புதிய தமிழகம் கட்சி. இந்த புதிய தமிழகம் கட்சி நடத்திய போராட்டத்திலே தனது சொந்த உழைப்பிலும் சொந்த முயற்சியிலும் சொந்த செலவையும் செய்து கொண்டு ஆயிரக்கணக்கான தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்னெடுத்ததே இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை நாம் உணர்கிற ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. பெரியோர்களே, இந்த சூழ்நிலையிலே இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் தேவை என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது இந்த இனத்தினுடைய பெருமையை குறைப்பதாக, இந்த இனத்தினுடைய பண்பாட்டை குறைப்பதாக, இந்த இனத்தினுடைய எழுச்சியை குறைப்பதாக இருக்கிறது. இந்த இனம் தனக்கான மரபை மீட்டெடுக்க வேண்டுமானால் உடனடியாக பட்டியலிலே இருந்து இந்த இனம் வெளியேற வேண்டும். இந்த இனம் பட்டியலிலே இருந்து வெளியேறினால் மட்டுமே இதற்கான உயர்வும் பெருமையும் கிடைக்கும் என்ற காரணத்தை முன்வைத்து நாம் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இந்த பட்டியலிலே இருப்பதனால் நாம் பல்வேறு இக்கல்களை சிக்கல்களை இழிவுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு இனம் எந்த அளவுக்கு அடக்கப்படுகிறது ஒடுக்கப்படுகிறது என்பதற்கு இந்த பட்டியல் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஒரு இனத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியும், இழிவுபடுத்த காரணமாக அமைகிறது என்கிறத இதை நாம் வந்து இந்த பட்டியலிலே இருப்பதனால் உணர முடிகிறது. இந்த பட்டியலிலே இருந்து நாம் வெளியேறினால் மட்டுமே இழந்துவிட்ட பெருமையை நாம் மீட்க முடியும். அது மட்டுமல்ல, நாம் ஆண்ட இனம் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏர்தொழிலையும் போர்த்தொழிலையும் செய்கிற சமூகமாக இந்த இனத்தில் இருக்கக்கூடிய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சங்க இலக்கியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, கல்வெட்டுக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, செப்பு பட்டயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே நாம் நம் வரலாற்றை இழந்துவிட்ட வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டுமானால் பட்டியலிலே இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும். பட்டியலிலே இருந்து இந்த இனம் வெளியேறவில்லை என்றால் நாம் நம்முடைய ஆண்ட இனம் இது என்கிற பெருமையை நாம் மீட்டெடுக்கவே முடியாது என்கிற ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காகவும், இந்த இனம் உடனடியாக பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காகவும் நாம் எந்த நிலைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம். அந்த நிலை எந்த நிலை வந்தாலும் கடந்தாலும் நாம் அந்த நிலையை அடைந்து பட்டியலிலே இருந்து வெளியேற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக எவ்வளவு சிரமங்களை சந்தித்து அந்த சிரமங்களின் அடிப்படையில் விமானத்திலே சென்று தலைநகரிலே அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்ற நிலையை நமது சமூகத்தினுடைய பல்வேறு இளைஞர்கள் எடுத்து அதற்கான நிலையினர் செய்திருக்கின்றார்கள். ஒன்றே ஒன்று,
இந்த சமூகம் பொருளாதாரத்திலே தாழ்ந்த நிலையிலே இருக்கிறது என்று பிறரெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அது நிலை அல்ல. இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக சுமார் 1000 பேருக்கு மேல் தலைநகர்களே கூடினார்கள் என்றால் ஏறக்குறைய 1000 பேரும் விமானத்திலே பயணம் செய்து இந்த பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார்கள் என்பதே. இந்த சமூகம் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறது, பண்பாட்டு ரீதியாக உயர்ந்திருக்கிறது, கல்வி ரீதியாக உயர்ந்திருக்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகிறது என்பதையே நாம் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.